வணக்கம் பாக்கியா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், தேங்க்யூ சோ மச். ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். மேம், பாக்கியாவா உங்களை எல்லாருக்குமே தெரியும், பட் சுசித்ராவா நிறைய பேருக்கு அவ்வளவு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்ன பத்தி என்ன சொல்லணும்? இப்போ நான் வந்து பேசிக்கலி தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ நான் வந்து தெலுங்கு, கன்னடா, தமிழ், ஹிந்தி ஆர்ட் மூவிஸ், ஃப்ரெஞ்ச் ஆர்ட் மூவி, பெங்காலி ஆர்ட் மூவி பண்ணியிருக்கேன். ஸோ தெலுங்கு பண்ணிட்டு இருந்தேன், அப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சைவம் என்ன ஒரு படம் பண்ணேன் இங்கே ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிமிரான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், பிரியதர்ஷன் சார் டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க, இட் வாஸ் வெரி நைஸ் கேரக்டர் அண்ட் ஐ ஆம் டூயிங் சூப்பர். ஸோ இது இவ்வளோ அழகாக சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன். அப்படியே நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மேரிடா? டெஃபினெட்லி. அப்போ சொல்லுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன். ஃபேமிலினா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஹஸ்பண்ட், மதர் இஸ் நோ மோ, பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஆஸ் யூஷுவல் டெய்லி சீரியல்ஸு பிஸியாக இருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கான டைம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நான் எனக்காக டைம்னா, எனக்கு ரொம்ப கர்நாடிக் மியூசிக் கேட்குறதுக்கான ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிக்கிறேன். அப்புறம் டைம் கிடச்ச உடனே நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நிறைய மெடிடேஷன்ஸ் நான் மெடிடேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால. ஸோ ஃபீல்டில் நான் ரொம்ப விரும்பி பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து சின்மயா மிஷனில் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷனால் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஐ ஆம் ஃபாலோயிங் ராமச்சந்திரா மிஷன். ஸோ தட்ஸ் ஆல். வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், நோ நெகட்டிவ். ஓகே. ஸோ உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும், ஏதாவது ஒரு ஹிடன் சீக்ரெட் அப்படின்னா அது என்ன? கண்டிப்பாக இருக்கும், சீக்ரெட் இருக்கும். ஸோ சொல்லுங்கள். சரி, உட்கார்ந்து பேசலாமா? ஓகே. சீக்ரெட்ஸ், ஐ ஆம் வெரி ஓப்பன். ஓகே, சீக்ரெட்ஸ் என்ன இருக்குங்க? நோ சீக்ரெட்ஸ் அட் ஆல். என்கிட்ட எதுவுமே சீக்ரெட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ காதல் காட்சி அப்படின்னும் பொழுது, இப்போ உங்களோட சீரியலில் பார்க்கும்பொழுது அதிகமாக ரொம்ப பொறுமையாகவும் நிறைய விஷயத்தை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது காதல் காட்சி அப்படின்னு ஒன்று கொடுத்தா யாரோட உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்குது, எந்த ஹீரோடு? அப்படி சொன்னால் தப்பாயிட போகிறது இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ என் ஆனால் எனக்கு ரொம்ப இதென்னா விஜய் சார் கூட, அப்புறம் அஜித் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப 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 ஆசை இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ வென் ஐ எம் க்ராசிங் மை ஃபிங்கர்ஸ் டு ஆக்ட் வித் தெம். ஒரே ஒரு படத்தில் எனக்கு அவங்க அம்மா மாதிரி கிடைச்சாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ எம் க்ராசிங் மை ஃபிங்கர்ஸ் டு ஆக்ட் வித் தெம். ஸோ இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, இன்னராக இருக்கட்டும் அவுட்டரும் சரி. ஸோ பியூட்டி அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? பியூட்டி அண்ணா, அவுட்டர் பார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ, இன்னர் பியூட்டி இருக்கணும். இன்னர் நாம் உள்ள பியூட்டி இருந்தால் தான் அது வெளியில் நமக்கு பியூட்டி தெரியும். இஃப் அட் ஆல் சி, அழகன்னா பார்க்குறதுக்கு இவங்க ஃபேராக இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, தட் இஸ் நாட் அட் ஆல் பியூட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஷுட் பி வெரி பியூர். உங்கள் ஹார்ட் எப்போ பியூராக இருக்கோ அப்போது அந்த பியூட்டினஸ் இன்னரில் இருந்து வரும் இல்லை, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டீங்க. மூணு மூமெண்ட்ஸ், அதாவது மூணு விஷயம் நான் இப்போ உங்களை கேட்க போகிறேன், உங்களுக்கு டக்குன்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம். ஹாப்பி, சேட் அண்ட் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சல்ட் அப்படின்னா மூணுத்துக்கும் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த தமிழ் சீரியல் பண்ணும்போது ஆடியன்ஸ் என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. ஸோ வென் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாருல,
ஸோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஸோ அது ரியலி ஐ ஆம் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் தட். அங்கே சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ எனக்கு அன்பு கொடுத்து, இவ்வளோ எனக்கு பாசம் காட்டு, என்னை அக்செப்ட் பண்ணிட்டாருல்ல, அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை பார்த்துட்டாங்கல்ல. ஸோ ஐ ஆம் ஸோ மச் ஹாப்பி. ஓகே, ஸோ இன்சல்ட்டான ஒரு மொமெண்ட் லைஃப்பில் நிறைய இன்சல்ட் நடக்கும், இது என்னன்னு ஷேர் பண்ண. இன்சல்ட்டா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். பட் லைஃப்பில் நான் இத்தனை மூமெண்ட்ஸ் பேசும்போது இந்த ஒரு மூமெண்ட்டே நான் கேட்டுடுறேன். சர்ப்ரைஸான மூமெண்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய நடக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் சர்ப்ரைஸாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? சி, எவ்ரிடே வில் பி லைக், யூ நோ, வில் பி சீயிங் மெனி சர்ப்ரைசஸ் இன் அவர் லைஃப். ஓகே, ஆஸ் ஐ நான் இப்போது சொன்னேன்ல, லைக் ஹாப்பினஸ், இன்சல்ட், சேடு, சர்ப்ரைசஸ் எவ்ரிடே. நம்ம தூங்கி ஏஞ்ச உடனே மார்னிங் ஏதானா ஒரு சர்ப்ரைஸ் வரும், ஏதானா ஒரு சேட்னஸ், ஏதானா ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரி வரும் இல்லை. ஸோ டெஃபினெட்லி சர்ப்ரைசஸ் வில் பி தேர் இன் த லைஃப் இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ லைஃப்பில் வந்து எப்போவுமே என் கூட இந்த மூணு விஷயம் நான் கேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன கேரி பண்ணுவீங்க உங்கள் கூடயே? என் கூடயே எப்போவுமே நான் வந்து எல்லாருக்கும் ட்ரூ லவ் கொடுக்கணும், காலையில் ஏஞ்ச உடனே பாசிட்டிவாக இருக்கணும், அண்ட் என் கூட இருக்கிறவங்க கூடயும் நான் பாசிட்டிவ், என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் பாசிட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் எப்போவுமே நான் ஹாப்பியாக இருந்தால் எங்கள் சரௌண்டிங்ஸ் கூட ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ யாரும் வந்து ஒரு பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மைல் கொடுத்து பேசுனா ஹி வில் பி ஸோ மச் ஹாப்பினோ. ஸோ தட் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எவ்ரிடே திஸ் பார்ட் ஷுட் பி ஸ்டார்டட் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எவ்ரிடே ஐ ஹாவ் டு கேரி திஸ். ஐ ஹாவ் டு பி லைக், என்னன்னா ஒரு பியூர் லவ், நாம் எப்படி பியூர் லவ் கொடுத்தா தான் அவங்கக்கிட்ட வரதா இல்லையான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஓகேயா? ஸோ நான் ஹாப்பியாக இருக்கலாம், நான் ஸ்மைல் கொடுத்துடலாம். நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் நான் ஸ்மைல் கொடுத்துடணும், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், நான் எல்லோருக்கிட்ட நல்லா பேசணும். இதுதான் நான் கேரி பண்ணுறேன் டெய்லி. என்னன்னா லைக் ஒரு நாள் தூங்கி எழுந்து காலையில் எழுந்து பார்க்கும் போது கோபியாக மாறிட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க கோபி சார்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ வேண்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். ஒருத்தருக்கு சீட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு லைக் அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். அப்பா அம்மாவை எல்லாம் ஃபுல்லு என்ன சொல்கிறாங்க, சீட் பண்ணிட்டு அவங்கள பேச்சு கேட்காம அந்த மாதிரி லைஃப் எல்லாம் வேண்டாங்க. கோபி சார் சொல்கிறாரு மக்களே, அதை நீங்கள் பார்த்து நீங்களே அதுக்கு பதில். நான் கோபி இல்லை, நான் சுசித்ராவாக சொன்னேன். நான் கோபி கோபி மாதிரி சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் கோபி, ஐ எம் ஜஸ்ட் சுசித்ரா. ஓகே, ஸோ உங்களோட ரீசெண்ட் டைமில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? அடிக்ஷன், ஆக்சுவலி நான் எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன். ஆனால் எங்களுக்கு அதுக்கு பதில் இருக்கு, ஃபேமிலிக்கு அடிக்டாக இருக்காங்க பாக்கி அவங்க. அப்படிதான் சொல்லணும், ஃபேமிலிக்காக எதையும் செய்வாங்க. பொறுத்தவரைக்கும் ஃபேமிலிக்கு அடிக்டாக இருக்காங்க. எஸ் கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நிறைய கேள்விக்கு நிறைய பதில் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டது நான் தான். ஸோ ஏற்கனவே நாங்கள் சீரியலில் வாக் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அவங்கள திருப்பியும் ஒரு ஒரு லைவாக இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ். மேம் எப்படி இருந்தது குவெஸ்டன்? ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர். கேமரா பின்னாடி தைரியமாக கேட்டேன், கேமரா முன்னாடி போகிட்டாங்க திடீர்னு. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த பூஜா ஸ்பெஷல், அதுமா என் கூட தான் இன்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க. நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். பாக்கியா மட்டும் இல்லைங்க, சுசித்ராவும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்கள் சார்பாக இன்னைக்கு நான் அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். போகலாமா? இவ்வளோ நாள் நிறைய இடம் நீங்கள் போயிருப்பீங்க, பட் இந்த உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச இடம் என்ன ஃபர்ஸ்ட்டு? எனக்கு மயிலாப்பூர்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அதுவும் முக்கியமாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொலுவெல்லாம் லைனாக வச்சிருப்பாங்க இந்த ஃபெஸ்டிவ் சீசனால். நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் நம்ம ஒரு ஒரு கொலு பொம்மை வாங்கி. ஆமாம், நீங்கள் எப்படி அதெல்லாம்? நான் எவ்ரி இயர் வந்து நம்ம ஊரில் எப்படின்னா மகாராஜர் இருந்தாங்களா, மைசூர் மகாராஜா, அப்போது நான் எங்கள் பாட்டி வந்து இதெல்லாம் வச்சுட்டு, ஸோ அந்த காம்படிஷனுக்கெல்லாம் எங்கள் பாட்டி வந்து கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃப்ரம் தோஸ் டேஸ் நம்ம வீட்டில் இது இருக்குது, பழக்கம் இருக்குது. ஸோ
எவ்ரி இயர் எனக்கு என்னன்னா ஒரு புதுசாக ஒரு செட் எடுக்கணும், அது நல்லா டெக்கரேட் பண்ணணும். எங்க அம்மா நான் என் பொண்ணெல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு தீம் மாதிரி எவ்ரி இயர். எஸ் 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 எதிர்நீச்சல் இல்லை, பாக்யலட்சுமி. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு தீமா வச்சுட்டு அந்த மாதிரி பண்றோம். ஐயோ ராதிகா அவங்க சார், இல்ல இல்ல ராதிகா இன்னொருத்தர், நான் பாக்யலட்சுமி. நீங்க சொல்லிட்டீங்க தொடர்ந்து கொஞ்சம் வருஷமா சீரியல்ல பிஸினால பண்ண முடியல அப்படின்னு. இந்த வருஷம் நைட்டு எனக்கு சொல்லிட்டாங்க என்னன்னா, ஷோப்னா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிதான் நாங்க இப்போ மயிலாப்பூருக்கு சொல்லியா. இல்ல சொன்னாங்க அவங்க மறந்துருப்பாங்க ஷார்ட் டம் அமிஷியா. இல்ல கிஃப்ட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு அதிகமா சொல்லிடுவாரு அவங்க. ஒரு சைட்ல வைக்கிறோம், ட்ரெடிஷ்னல்லா ஒரு இது பண்ணிட்டு வைக்கிறோம். அண்ட் நம்ம வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்குது, அதுக்கு நாம் பூஜை பண்ணுறோம். ஆல் 9 days பூஜை பண்ணிவிட்டு லாஸ்ட் விஜயதசமி நாள் வந்து அது துர்கா பூஜை வருவோம்ல, அன்றைக்கி துர்கா பூஜை நாள் நம்ம கன்யா சும்மாங்க கன்யா இது இப்போ சொல்கிறோம் இல்லை, குட்டி குட்டி பசங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெரியவரெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் குங்குமம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். பட் கொலுவெல்லாம் வச்சுட்டு தட் வுட் பி அ பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இல்லையா, ஒரு வைபா இருக்கும். ஆமாம், எவ்ரிபடி வில் பி எல்லாருக்குமே அது மேலே கான்சென்ட்ரேஷன் போகும், வேற பேஜ் மேலே கான்சென்ட்ரேஷன். இன்னும் இருக்கு ஆக்சுவலாக அந்த கொலு டைமில் வந்து பெண்கள் வந்து அழகழகாக சாரி கட்டிட்டு அந்த 9 days இல்லையா, 9 days 9 colors கட்டிட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பயங்கரமாக அதுக்கான ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா? ட்ரெஸ்ஸு தவிர நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோன்னா, ட்ரெஸ்ஸு தவிர பூஜை தான் இம்பார்ட்டன்ட் நம்ம வீட்டில். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ, இல்லை ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு தான் 10 days பூஜை பண்ணுறோம். அந்த இது இன்னொரு பட்டை இது வரும்ல உடந்த, அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேர் வச்சு கல்ஷம் வச்சுட்டு எல்லா கொலுவும் எல்லாம் வைக்கிறோம்ல, ஸோ அப்படி நம்ம பூஜை பண்ணுறோம் வீட்டில். சூப்பர். ஸோ இன்னைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்காங்க. எஸ் என்ன வாங்க போறீங்க, எதனால அதை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வாங்க போறீங்க? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா அது வந்து தச அவதாரம். அவ்வளோ நேரம் அவங்க கண்ணு அங்கதான் இருந்திருக்கு போல. ஓகே, அது பிடிச்சிருக்கு. எஸ், அதுதான் தச அவதாரம் இல்ல. ஓ சரி, எதனால பர்டிகுலரா பிடிச்சிருக்கு? பர்டிகுலரானா இந்த உலகம் இருக்கிறத விஷ்ணு மேலே ஆதிசேஷன் மேலே தானே இருக்கு. ஸோ எல்லாம் அவதாரம் இல்லை அது. ஸோ அதனால புதுசாக ஒரு அவதாரம் எடுக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன். ஸோ அண்ணா அது பிடிச்சிருக்கிறாங்க, நீங்களே பார்கெயின் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அண்ணா அது? 4500 ரூபாவா? ஏன்னா பார்கெயினா எவ்வளவுக்கு? 2000 குடுப்பீங்களா? 2000? அப்போ பேப்பர் மட்டு இல்லையா காட்டுங்க. பேப்பர் மிஷின்னா இதாயிடும். பேப்பர் மிஷின் எதுக்குன்னா அவ்வளோ கேட்குறீங்க. பேப்பர் மிஷின் விட வேலை அதிகமே, மண்ணுனா வேலை கம்மி. பேப்பர் அரைக்கணும், அரைச்சி பெயிண்டிங் பண்ணணும், 4 கோடி பெயிண்டிங் எத்தனை மேடம்? அப்புறம் பேப்பர் மிஷின் சீக்கிரமா இதாயிடும், மண்ணு மாதிரி இல்லை. இதான் உடையாது, மண்ணுனா உடையிடும். இது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கலாம். எனக்கு தெரியும் பத்தி, என்கிட்ட சொல்லிருங்க. பொறுமையா எவ்வளவு குடுப்பீங்க சொல்லுங்க.
பாத்தறலாம் மேடம். 2000 ரூபாய் இவங்க சீரியல் பாத்தீங்களா? சுசித்ரா விட்டுருங்க, பாக்கியாக்காக எவ்வளவு குறைச்சு கொடுப்பீங்க? பாத்து கண்டிப்பா பண்ணி தரலாம். என்ன கொஞ்ச நேரத்தை எப்படி மாறிட்டாரு இவரு? கடை ஓனர் நீங்க தானே? இல்ல வேற யாராவது? கடை ஓனர் யாரு? கடை ஓனர் வெளியே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எல்லாம் ஒரேதான், அதனால பக்க பக்கத்துல வச்சிருக்கீங்கல்ல, இது எவ்வளவு குடுக்குறீங்க சொல்லுங்க. நினைக்கிறேன். நினைக்கிறேன் போல வாங்க, ஜனங்கள் கிட்ட போல வாங்க, ஜனங்க கிட்ட போ பாருங்க, சொல்லி வாய முள்ள ஜனங்களே வந்துட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட தான் நம்ம போக போறோம், போயிடலாமா? வாங்க போலாம். சோ காலையில இருந்து உங்களை பார்க்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ இன்னொருத்தரும் பாக்கணும்னு சொல்லிருக்காங்க, ப்ளீஸ் அதை பார்த்து பேசிட்டு. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பொறுமையா? என்ன என்ன பொறுமை? பொறுமை நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைல்ல, உங்களுக்கு இருக்குமா? எங்களுக்குலாம் இல்லை. ரொம்ப பொறுமை ரொம்ப பிடிச்சது எனக்கு. பிடிச்சிருக்கு. சரிங்க, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ரொம்ப நேரமா வந்து உங்க பின்னாடியே இருக்காங்க, உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. பாகேஷ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப மனசு ரொம்ப இது வச்சுங்களா. உங்க கூட வேலை செய்யற சமையல்காரமா ரொம்ப உங்க பக்கமா ரொம்ப நல்லா பேசுனாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நல்லா நீங்க கேட்கறது ரொம்ப வெக்கப்பட்டீங்க, அவங்க உங்க மூலியமா அதிகமாக கேட்டாங்க, ரொம்ப நல்ல ரொம்ப தகமானவங்க அவங்க கேட்டவங்க கூட வந்தவங்க, அவங்களுக்கு உங்களோட பெருதோ ரொம்ப பார்த்தாங்க, அதை விட நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். ரொம்ப நல்ல இது, ரொம்ப பார்த்து செய்யுங்க எல்லாம் ஒன்றா, ஒரே ஃபேமிலியில் ரொம்ப ஆசைப்படுறேன் நான், புரியுதுங்களா? எல்லாரும் பொண்ணு பிள்ளை பொண்ணு ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு ஒன்றுது, எல்லாம் ஒன்றா இருந்து எல்லாம் ஒன்று சேரணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, புரியுதா? அது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முறையாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், புரியுதுங்களா? எல்லா குடும்பம் எவ்வளோ அடிபட்டிருக்கோம், ரெண்டாவது போய் அது போகாதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம, அவங்க ரொம்ப முதல்ல கஷ்டப்படுறது பின்னாடி நல்லா இருப்பாங்க, புரியுதுங்களா? எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், புரியுதுங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப என்னையும் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, அதான் மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்கு. அங்கே போகலாமா? ஓகே, இப்போ என்னன்னா, நம்ம வந்து அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்காக ஒரு முக்கியமான நபரோட இங்க ஒரு முக்கியமான இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஹாப்பியா மேம், நிறைய விஷயம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னோடதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி பண்ணியிருக்காங்க. குட்டா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, பேடா இருந்தால் விட்டுடுங்க. இல்லை, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க போறோம், ஏன்னா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்றதுக்காக தான் அம்மா வந்துருக்கோம். கண்டிப்பா. ஸோ அவங்கள உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீரியல்ல பாத்துருக்கீங்களா? தயவு செய்ய சொல்லுங்க, அவங்க என்ன பண்றதுல எப்ப பாரு ஊமையா இருக்காங்க, நீங்க போய் சொல்லுங்க டக்குன்னு, அவங்க எதிர்கால எல்லாம் எப்படி இருக்கு? கைரேக பாக்கணுமா? பேராசி பலன் குடும்பத்துக்கு பாப்போமா? என்ன வேணாலும் பாருங்க, என்ன வேணாலும் பாக்கலாம், நம்ம எதிர்கால லைஃப் எல்லாமே பாக்கலாம். உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. சுசித்ரா. உங்களுக்கு என்ன பூ பிடிக்குன்றாம்மா? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. ஏழு கிழமையில ஒரு கிழமை சொல்லுங்க. ஃப்ரைடே. கை நீட்டுங்கம்மா. மனசில் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நிற்பீங்க, அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லும் போது மன குழப்பத்தில் தான் இருப்பீங்களோடைய மன தைரியத்தை விட மாட்டீங்க, நினைச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சீக்கிரத்தில்.
நானும் மணி நேரம் டயத்தை குறிக்க வேண்டாம். நினைச்சது கண்டிப்பாக கூடி வந்துடும். நானாச்சுன்னு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பெருமை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. பயப்பட வேண்டாம். சந்தோஷமான எண்ணங்கள் இருக்கு. நீங்கள் யாருக்கு துரோகம் நினைக்கலை, யாருக்கு கெடுதல் பண்ணலை, யாருக்கு கெட்ட எண்ணத்துக்கு போகணும்னு ஆசைப்படலை. நிறைய நடிகர் கூட நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் கூட நடிப்பாங்களா? அது கண்டிக்கா, அதாவது மாற்றங்கள் வர நினப்பு மனசில் நினைக்க வேண்டிய காரியங்கள் அஞ்சுக்கு அமைப்பாக முடியும். உங்களுடைய நினப்பு வந்து பிரகாசமாக வாழ்க்கையில் வாழ்வீங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். விஜய் சாரோட நடிக்கணுமா அப்படி ஒரு ஆசை இருக்கு. அஜித் சாரோட விஜய் தான் கொடுக்குறேன். அதே அஞ்சு கண்டிப்பா முடியும். எதிர்பார்க்கறது நான் சின்ன பெரிய நடிகர்கா கமல் சாரோட நடிக்க சான்ஸ் இருக்கா? அதுக்கு நம்ம ஏணி வச்சாலும் எட்டாவது மாதிரி. இதோட டேமேஜ் யாரும் கூட ஏணி வச்சாலும் எட்டாவது எட்டாங்க அவங்க. அதாவது நீங்க ட்ரை பண்ணணும். மனசுல என்ன இருக்கலாம், 1008 மனசுல எண்ணத்தை வச்சிருக்கலாம், ஆனா பக்கத்துல நிக்க முடியாது. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். ஸோ சொல்லுங்க. ஆமாம், நான் எப்பவுமே கேட்டதில்லை இந்த மாதிரியெல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்டேன். கையெல்லாம் காட்டி கேட்டுதானா நான் வந்து இதில் தவிர நான் என்னன்னா நான் ரொம்ப நம்புறேன் நான் கடவுள் தான். ஓகேயா? அண்ட் மொருவர் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கியா? ஸோ அந்த மாதிரி பிலீஃபில் தான் நான் போகிறேன். ஸோ இன்னைக்கு இதாயிடும் இன்னைக்கு அதாயிடும் நான் நினைக்க மாட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் கோயிங் ஆன் த ஃப்ளோ. பட் இவங்க நல்லா சொல்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சூப்பர். ஸோ இந்த செக்மெண்ட்டோட முடியல, இன்னும் வேறு இடத்துக்கு நம்ம போய் நிறைய விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? போகலாமா? இந்த ஹாப்பினஸோடு அப்படியே போயிடலாம். ரெடி? சரிக்கா, தேங்க்யூ. காலையிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச நிறைய இடம் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா லைட்டாக எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்றுல சவுண்டு வந்துருச்சு. ஆமாம். ஸோ கிளம்பி நேராக இங்கே வந்துட்டு லைட்டாக இல்லை, பெரியவே சவுண்டு வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ நிறைய விஷயம் நம்ம அப்படியே பேசலாம். ஸோ உங்களுக்கு சாப்பாடுனா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு சவுத் இந்தியன் தான் பிடிக்கும். ஆ ஆமாம், வெஜிடேரியன். வெஜிடேரியன். ஸோ என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பீங்களா? எல்லாரும் சாப்பிட மாதிரி நான் சமைக்கிறேன். நல்லா சமைக்கிறேன்னா இல்லையா எனக்கு தெரியல. அது வந்து ஒரு நாளைக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன் நல்லா சமைக்கிறாங்களா இல்லையான்னு. ஓகே, பட் சவுத் இந்தியன் பிடிக்கும்னு சொன்னீங்க. என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சவுத் இந்தியன்ல? எல்லா ஐட்டம்ஸ் பிடிக்கும் சவுத் இந்தியால. பிடிச்ச பர்டிகுலர் ஐட்டம் ஏதாவது இருக்கா? பிடிச்சிருக்கேன் நான் எல்லாம் சாப்பிடுறேன். எல்லாம் சாப்பிடுறீங்க ஆனா வெஜிடேரியன். ஓகே, சூப்பர். சரி, நீங்கள் சமைச்சு உங்கள் ஹஸ்பண்ட் பிடிச்ச டிஷ் ஏதாவது இருக்கா? ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பசங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து நான் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணாலும் சாப்பிட்றாங்க. மேங்கோ ரைஸ். ஆமாம், மேங்கோ ரைஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதாவது ஷூட்டிங் வரீங்க அப்படின்னும் பொழுது இன்றைக்கி வந்து ஐ திங்க் பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். எவ்வளோ மக்கள் வந்து வழியிலே உங்ககிட்ட பேசுனாங்க. சுச்சித்ராவோ அப்படிதான் பேசுறாங்க நிறைய பேர். அந்த கேரக்டர் தாண்டி இவங்களே பர்சனலாவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஆல் த வே வந்து சென்னையில எவ்வளோ சப்போர்ட் சம்பாதிச்சிருக்கீங்க? பிகாஸ் ஐ ஹாவ் டு, நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு. பிகாஸ் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். என்ன தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏஎல் விஜய் சார். ஓ, ஸோ அவங்களுக்கு நான் எப்பவுமே ஐ பி வெரி மச் கிரேட். ஓகே, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? யோ, இவ்வளோ விஷயம் பண்ணியாச்சு, இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு ரீச்சில் இருக்கீங்க. அடுத்தது வந்து எனக்கு இது பண்ணணுங்க, இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன்னா அது என்னவாக இருக்கும்? வாட் இஸ் நெக்ஸ்ட் டு சுசித்ரா? ஐ டோன்ட் நோ. இன்னும் பிளான் எதுவும் இல்லை. கோ வித் ஃப்ளோ. எஸ். ஓகே, ஸோ காலையிலேருந்து நம்ம நிறைய இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ இப்போ சுச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம். போயிடலாமா? என்னவா கெஸ்ட் இருக்கா? என்ன பார்த்தேன் போட்டுருக்கோம் அதை வச்சு கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே ஓகே.
ரொம்ப பிடிச்ச இடமே இந்த சாரீஸ் பார்த்தீங்களா, ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ சுச்சி அவங்க வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்குமா? சாரீஸ் பிடிக்குமே. சாரி ஷாப்பில் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்க பாட்டு என்ன நைஸாக அப்படி ஓரமாக விட்டு என்னமோ பண்ணிட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்புங்க பாருங்க. பார்த்தாச்சு எப்படி இருக்கு சாரி? உங்களை மாதிரி அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா. இது நீங்க எங்களுக்கு மேல அழகா இருக்குல்ல? உங்களுக்கு மேல அழகா இருக்கு, இருக்கேன் பாத்துட்டு இருக்கீங்க. பட் எனக்கு என்னன்னா, இப்ப சீரியல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சாரி எல்லாம் கட்டுறீங்க, ஜென்ரலா எப்படி நார்மலா எங்கன்னா வெளியில எல்லாம் போனா அடிக்கடி சாரி போடுவீங்களா, இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோத்ஸ் தானா? எப்படி சாரி போடுறேன் பட் யூஸ்வலி வி வேர் சுடிஸ் பட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சாரி தான் போடுறேன். பூஜை பண்ணா இது பண்ணா எல்லாம் சாரீஸ் தான் போடுறோம். சாரீஸ் தான். ஸோ என்ன மாதிரி சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய பேர் காட்டன்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில்க் அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி பரவாயில்ல, பட்டு புடவை வாங்கி தரலாம் தான் எங்கள் கூட. பட்டு புடவை யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் காட்டன் கேட்டீங்களே. பட் ஐ ப்ரிஃபர் காட்டன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. நீங்கள் ஒரு புடவை கடைக்கெலாம் போனால் எதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க? நிறைய பேர் பல்லு பார்ப்பாங்க, அது ப்ளவுஸ் இருக்கா பார்ப்பாங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி சாரி போகிறதுக்கு நீங்கள் எப்படி செலெக்ஷன்லாம் பண்ணுவீங்க? காட்டன் சாரீஸ் பார்த்தா நான் கவுண்ட்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கேன்னு? கவுண்ட்ஸ் ஓகே. கவுண்ட்ஸ் 120 கவுண்ட்ஸ், 90 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கேன். அந்த 120 கவுண்ட்ஸ் இருக்கிற சாரியை எடுத்தால் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப வெயிட்லெஸ் மாதிரி இருக்குது, கட்டினா கட்டின மாதிரியே இருக்காது. ஸோ தட் இஸ் த ரீசன் நான் வந்து கவுண்ட்ஸ் மட்டும் பார்க்குறேன். இதில் வந்து இந்த மெட்டீரியல் என்ன, இந்த இது என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஓ ஸோ திஸ் இது கூட பியூரா இல்லை, இது மட்டும் பியூரா, டெஸ்டட் ஜரி இது எல்லாம் வரும் இல்லை, அதுதான் பார்க்கணும். பட் சூப்பர். அவங்க ஏதோ அடுத்த ஒரு கலெக்ஷனும் வச்சுருக்காங்க, அதில் என்ன சாரீஸ்னா? நிறைய சீரியல்ஸ்ல உங்களை பார்த்துருக்கேன், இங்கே மட்டும் இல்லை நீங்கள் பண்ண கனடா சீரியல் ரொம்ப லைட் கலர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ? எஸ், ஏன்னா சோபராக இருக்கும், டிக்னிஃபைடாக இருக்கும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர்ஸ். அதுக்காக இந்த மாதிரி சாரீஸ் கட்டினா ரொம்ப டார்க் கட்டினா இந்த ராம்லீலா போன மாதிரி ஆயிடும், கண்ணுக்கு அடிக்க மாதிரி தெரியும்ல, ரொம்ப பிரைட் போட்டா. ஸோ அதனால நான் லைட் சாரீஸ் தான். ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்னா என்ன? Black. Black. Black தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? Black. என்ன போல இருக்கு. இந்த காம்பினேஷன் கலர் அழகா இருக்கு பாருங்க. இந்த காம்பினேஷன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வருமா, கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் வருது பாருங்க. இதுல செம்மையா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஃபேரா இருப்பாங்கல்ல, அவங்க கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா தெரியுறாங்க, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க.
நிறைய இருக்கு. நிறையலாம் எவ்வளோ ரஃபாக நம்பர் சொல்லுவோம்? நம்பர் எல்லாம் தெரியாது, நிறையா இருக்கு. அவ்வளோ வச்சுருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி கட்டின சாரி கொஞ்சம் ரொம்ப நாள் பிறகு தான் கட்டுவாங்க. நீங்கள் எப்படி அந்த மாதிரியா இல்லை சாரீஸ் பொறுத்தக்கு எப்படி? நம்ம கேமராக்கு கட்டினாதான் அப்படி, மற்றபடி எல்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டே இருப்பீங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனு கடைக்கு போய் எடுக்கிறீங்கன்னா எத்தனை சாரி எடுப்பீங்க? ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரி எடுப்பீங்களா இல்லை ரெண்டு மூணு எடுப்பீங்களா? ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போக மாட்டேங்க. பிடிச்சி போகணுன்னு மைண்டுக்கு தோணுச்சா போகிறேன், எடுக்கிறேன். ஓகேயா, நல்லா இருக்கா, இப்படி போயிட்டு இருக்கேன்ல, நல்லா தெரிஞ்சிருச்சா, போகிறேன், எடுக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான், அதே தான் என்கிட்ட. என்ஜாய் பண்ணணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணணும் ஷோப்னா என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வாங்க, இந்த கடை உள்ள போகிறோம், நான் ஒன்று எடுக்கிறேன், உங்களுக்கு ஒன்று எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல கிராண்டாக இருக்கிறது, ரிசப்ஷனுக்கு என்ன போடுறோமோ அது போடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டிங் தான் நடந்தது. இப்போ வெட்டிங் சாரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த வெட்டிங் சாரியை ரொம்ப நாளாக அப்படியே வைக்கக்கூடாதுன்னு அதை கவுனாக மாற்றிடுறாங்க, ஸ்கர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் வெட்டிங் சாரி இன்னும் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, அப்படி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பண்ணலை, அப்படி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எப்படினா அது ஒகேஷனுக்கு ஏதாவது போட்டிங்களா? இல்லை டெஃபினெட்லி போடுவேன், அதெல்லாம் போடுவீங்க. ஆ, எதுவுமே ஆகாது. இல்லை அப் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி அது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வெளியில் இதுக்கு போடக்கூடாது. என்ன சன் இதில் போடாமல் இருட்டில், ஐ மீன் மாட்ரேட் இது இருக்கு இல்லையா, அங்கே போட்டுட்டு நல்லா ஆறி வச்சுட்டு அது திரும்பி ரிவர்ஸில் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா எதுவுமே ஆகாது. ஓ, நம்மளா கடைக்கு போனா வாங்கணுமா போட்டு அவங்களே வாய் அடைச்சு போய் நிக்கிற அந்த ஒரு பீஸ் அங்க பாருங்க. என்னடா நம்ம புடவை கடையில வேலை செய்யற, இத்தனால நம்மளுக்கே இது தெரியலன்ற ஒரு எஃபெக்ட்ல அவங்கள இருக்கு. இல்ல, எப்பவுமே நம்ம ரிவர்ஸ்ல மடுத்து வச்சுட்டாங்கன்னா எதுவுமே ப்ராப்ளம் வச்சுட்டாங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா. அவங்களோட ஃபேவரட் கலர் பிளாக்கா? ஆமா, பிளாக் இல்லையா இங்க இருக்கா? ஆ மேம், 150-200 இருக்கா? நான் சும்மா இப்படி காட்ற எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே வச்சிருவேன். இல்ல பாருங்க, இல்ல இல்ல சும்மா சொல்றேன், வாங்கி தரோம். சுச்சிமாக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கும். இந்த காம்போன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கா பாருங்க, ஓபன் பண்ணி 1008 டவுட் எல்லாம் கேப்பீங்களா? கேட்டுக்கோங்க, அவங்ககிட்ட இது இருக்கா அது இருக்கா என்னமோ சொன்னீங்களா? இவங்களுக்கு சாரி கட்டுறதுக்கு வராது, அதனால இப்படி சொல்றாங்க.
போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. பட் என்னன்னா இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், சுசித்ரா அப்படி தாண்டி உங்களோட சீரியல்ஸ்ல எல்லாமே உங்களோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் உங்களை நாங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஸோ அதனால ஒரு சில நவரசம் நான் டக்கு டக்குன்னு சொல்ல போறேன், எங்களுக்கு அப்படியே நீங்க பண்ணி காட்டணும். இந்த பூஜை அதுவுமா எல்லாம் ஸ்பெஷலா பார்க்க போறாங்க. அது ரெடியா? ஃபர்ஸ்ட் அழுகை. கோபம். ஏய் பை, நம்மால நம்மள விட்டு போக மாட்டான். சிரிப்பு. அருவருப்பு. வெட்கம். ஆச்சரியம். காதல். அன்பு. உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாசம். காதல், அன்பு, பாசம் எல்லாமே ஒரேதாங்க. இதுதான் அவங்க. பட் நிஜமாவே சொல்லணும், காலையில இருந்து ரொம்ப பொறுமையா அவங்க ஷூட் டைம் ஒதுக்கி எங்களுக்காக டைம் கொடுத்து இந்த பூஜா வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து ரொம்ப கிராண்டியரா ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சுசித்ரா மேம். ஐ திங்க் கம்ப்ளீட் ஆடியன்ஸே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல. இந்த பூஜா டே அதுமா நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க. காலையில நிறைய இடம் போனோம் நம்ம. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். அதே அப்போவே சொன்னேன் இல்லை, ஸோ டெம்பிளுக்கு கூப்பிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்து பேசினார், தென் கொலு பார்த்தோம், ஒன்றா உட்கார்ந்து நாமெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ உங்களை எல்லாம் மீட் பண்ணுறத எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே இந்த தேவி நல்லது பண்ணட்டும், ஓகேயா? எல்லாருக்குமே ரௌத்ராவதாரம் போயிட்டு எல்லாரும் ஹாப்பியாக எல்லாரும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு லைஃப்பில் எந்த நமக்கு ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் ஆஸ் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறதுனால கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாமே வரும். ஆனால் இதெல்லாமே எப்படின்னா நம்ம வந்து இந்த யுகாதி டைமில் இந்த நீம் லீவ்ஸ் வெல்லம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கிறதுல ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு ஹாப்பியாக போயிட்டே இருக்கணும். பிகாஸ் வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ், நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியல. யாரும் ஒரு சண்டை இல்லாமல் ஒரு துவேஷம், ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷனு பார்த்தாலே ஒரு துவேஷம் இந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்தியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஹாப்பி ஆயுத பூஜா அண்ட் விஜயதசமி. வாவ், சூப்பர், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கலைஞ்சத்தீவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவங்களோட ஒரு கேரக்டரை பார்த்து இந்த சேனலில் இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது டு மீட் ஹர் ஆஃப்டர் அ லாங் டைம். ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னொன்று, எங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் நன்றி நன்றி சொல்லிடலாமா? எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்குமே விஷஸ் பண்ணிடலாமா? ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ மேம். இன்னும் நிறைய விஷயம் தொடர்ந்து நீங்க பண்ணணும். தேங்க்யூ.